இப்போ பிரச்சனை, இப்போ நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாவே, ஒரு செகண்டுக்கு ஒராது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தாட்ஸ் வருதுன்றாங்க, 60 தாட்டு எவ்வளோ ஆயிரக்கணக்கான இதெல்லாம் வருதுன்றாங்க ஒரு வினாடிக்கு. ஸோ அதை விட்டுருவோம். பட் ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னாவே நேச்சுரலாக ஒரு விஷயத்து தான் நம்ம அட் அ டைம் வந்து ஒரு விஷயத்தான் நம்மளுக்கு, ஒரு தாட்டு தான் நம்ம யோசிக்க முடியும், ஒரு தாட் தான் நம்மளுக்கு வரும். அது முடிஞ்சப்புறம் தான் அடுத்த தாட்டு, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணால் கூட இருக்கலாம், பட் ஒரு விஷயம் அட் அ டைம் ஒரு விஷயம் தான் வரும். ஸோ இது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்கலேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம மால்லாம் போயிருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிருப்பீங்க, எஸ்கலேட்டரில் ஏறி நின்னால் அப்படியே அது பாட்டுக்கு நேராக தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், அதுவே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தாட்டும் வந்து அப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அப்படி தான் வந்து பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு தாட் வருதுன்னா அது அப்படியே நிற்கிறது இல்லை, நம்ம என்ன இது நினைக்கிறோன்னா, ஒரு பயம் வருதுன்னா பயம் அப்படி நின்றுட்டே இருக்குது, அது எப்படியாவது டீல் பண்ணி தள்ளி விட்டால் தான் அந்த பயம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அது அப்படி உண்மையிலே அப்படி இல்லை, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பயம், குழப்பம், வருத்தம் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அது எதுவுமே நிற்கிறது கிடையாது. ஸோ பிரச்சனை என்னென்னா, பயம் வந்தவுடனே ஐயோ பயம் வந்துடுச்சு, இதை ஏதாவது நான் சரி பண்ணுமேன்னா அதை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஆகிடுது, அது போயிட்டு இருக்கிறத நிறுத்தி வச்சு நான் சண்டை போட்டுட்ருக்கேன்ற மாதிரி ஆகிடுது. ஓகேயா? ஸோ போயிட்டு இருக்கிறத நிறுத்தி வச்சு சண்டை போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அதுலேருந்து வர தாக்கம், அதனால் வர பிரச்சனைகள் எல்லாம் என்ன பாதிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கனாவே அது பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான், அப்படி தான் இருக்குது இயக்கம். சரி, அதான் திருப்பி திருப்பி வருதுன்னா திருப்பி திருப்பி அதை பிடிச்சி அது வருது அதாங்க, திருப்பி திருப்பி. ஆமாம், அது விடுறது, அது இப்போ சொல்லலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ், இது ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் வேறு ஏதாவது குழப்பம் இருக்கா, இல்லை ஏதாவது க்வெஸ்சன் ஏதாவது? ஓகே, சார், நீங்கள் சொன்ன மாதிரி தாட் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, பட் அந்த மனசுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, டிசையர்ஸ், அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது தாட் வழியாக திங்கிங் ஆகுமா, இல்லை அதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, ஸோ இதில் மூணு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக தாட் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்னா, சும்மா நம்ம யோசிக்கிறதெல்லாம் செயல்படுத்துறது கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஒரு 10,000 தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 தாட்டையும் நம்ம உட்காந்து திங்க் பண்ணிருக்க மாட்டோம், அதில் ஒரு மேபி ஒரு 1,000 எடுத்து திங்க் பண்ணுவோம், 1,000 மட்டும்தான் எனக்கு சூட்டபுளாக இருக்கும், அது மட்டும்தான் ரிலவெண்ட்டாக இருக்கும், இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 1,000 தாட்டை திங்க் பண்ணுவோம், 1,000 தாட்டை திங்க் பண்ணி உடனே எல்லா 1,000 செயல்படுத்திட மாட்டோம், அதில் சிலதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் விஷயமா இருக்கலாம், இல்லை இந்த சூழ்நிலைக்கு சரியில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். 1,000 ஒரு 100 மட்டும்தான் செயல்படுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 தாட்டில் ஒரு 100 தான் செயல்படுத்தியிருக்கோம், உதாரணத்துக்கு அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே செயலாகிறது கிடையாது. ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டை பற்றி நம்ம யோசிக்கிறோம். இப்போ இங்கே கூட எனக்கு இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, இந்த இடத்துல தூக்கம் வந்திருக்கனா இல்லை உட்காந்து பேச வந்திருக்கணும் அப்படின்னு அதை பற்றி யோசிப்போம். இல்லை காஃபி குடிக்கணும்னா காஃபி இப்போ குடிக்க முடியாது, அப்புறம் டீ பிரேக்கில் தான் போய் குடிக்கணும் அப்படின்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நான் செயல்படுத்த முடியாது இங்கே இல்லையா. ஸோ அதனால் இல்லை, நான் வந்து எப்படி நடக்குது, ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்றத சொன்னேன். ஒரு தாட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசி திங்க் பண்ணுறோம், திங்க் பண்ணிவிட்டு அதை செயல்படுத்துகிறோம். எல்லா தாட்டுமே நம்ம இது பண்ணுறதில்ல, எது ரிலவெண்ட்டாக ஆமாம் இல்லை 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 அது தெரிஞ்சாகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. அவங்க கேட்டது வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தோம், அது தெரிஞ்சாகணுன்ற கட்டாயம், நம்ம தெரியாமல் போயிட்டுருக்கணும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அகம்புறம்ன்ற விஷயத்தை பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் போய் ஃபஸ்ட் இந்த சொல்யூஷனை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சார, என்னோட டவுட் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சோர்ஸில் இது கேட்குறோம் இல்லையா, சரி வாட்ச் யுவர் தாட்ஸ் இட் வில் பிகம் ஆக்ஷன், ஓகே இஃப் யூ வாட்ச் யுவர் ஆக்ஷன் அகைன் இட் வில் பிகம் யுவர் ஹேபிட், ஓகே ஹேபிட் பிகம் டெஸ்டினி. ஸோ இந்த மாதிரி இது வரும்போது நம்ம தாட்டை அப்போ வாட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்குமா? இல்லை சரி, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வேறு வேறு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை சிலவங்கெல்லாம் தாட்டு திங்கிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை தாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டான, அதை வந்து திங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக எந்த இதை இந்த செயலை செய்யணும்னா அந்த செயலை மட்டும்தான் செய்யும், அதாவது எது நல்ல செயலோ இல்லை தர்மமான நியாய தர்மத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி செயலை தான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அதுவே ஒரு திங்கிங் தானே. எல்லா எது வேணால் இப்போ எனக்கு சும்மா ரோட்டில் போகிற ஒருத்தர் அடிக்கணும்னு நினச்சானா நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா, போய் கலாட்டை பண்ணோம் அப்படின்னா பண்ண மாட்டோம், அது வந்து சரியான செயல் இல்லை அப்படின்னு யோசிச்சு கரெக்டாக செய்வேன். அந்த மாதிரி வாட்ச் யுவர் ஆக்ஷன் ஆர் திங்கிங் அப்படின்ற வேணால் சொல்லிக்கலாம், தாட் அண்ட் திங்கிங் அவங்க மீன் பண்ணுறது அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக பொருந்தும்.
நம்ம இந்த மாதிரி தாட் திங்கிங்னு பிரித்து அவங்க கரெக்டாக அதை கிளியராக சொல்லலை, அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே தாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அது ஒன்றுமே பண்ணாமல் விட்டாவே பிரச்சனை சால்வ் ஆகிடுது அப்படின்னு. ஏன்னா அது வந்து அது எப்படின்னா அது நம்ம தான் அதுக்கு பவர் கொடுத்து ஒரு பேட்டரி மாதிரி, எப்படி ஒரு பேட்டரி எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இல்லையா, ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தாட்ன்ற விஷயமும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அட்டென்ஷன், அதுக்கு முக்கியத்துவம், கவனம் அதில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ பார்த்தோம் இல்லையா எஸ்கலேட்டரில், எஸ்கலேட்டரில் இந்த பொருள் எனக்கு பிடிக்கல, இது ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டுன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தங்கி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா மைண்டுன்றது அப்படி தானே, மெமரி ஃபுல்லாக மெமரி தானே. ஒரு தாட் வருதுன்னா அதை நீங்கள் யோசித்து பார்த்து தானே, நேற்று ஒரு கவலை வந்ததுன்னா அந்த கவலையை யோசித்து தான் இப்போ திருப்பியும் கவலைப்பட்டுருக்கீங்க, திருப்பி திருப்பியும் அதே யோசித்து கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இல்லையா. நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோக்கம் கரெக்டாக இருக்குது, இதை வந்து மறந்துடணும், ஒரு விஷயத்த மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்தை எப்படியாவது மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டு, நம்மளுடைய நோக்கம் கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எப்படி மறக்கணும் மறக்கணும், இதை மறந்துடணும் மறந்துடணும் டெய்லி 100 தடவை சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து செயலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது இல்லையா. அதை 100 தடவை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும், மெமரியில் இன்னும் நிறைய ஆகிடும். ஸோ அதனால் அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னா, ஒன்றுமே செய்யாமல் அது எவ்வளோ தினம் வந்துட்டு போகுது, வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு ஃப்ரீயாக விடும்போது தான் அது தன்னால் மறைஞ்சி போயிடும். நம்ம மறக்கிறத தெரியாமே தன்னால் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தாட் வந்து நம்மளாக பிடிச்சி அதை ஏதோ செய்யணும் அப்படின்னு வேலை செய்ய அது மேலே உட்காந்து ஏதோ பண்ணணும், அதை நான் சரி பண்ணணும், இது இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு அது மேலே ஏதோ வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. சும்மா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மறைஞ்சி போயிடும், எப்படி எஸ்கலேட்டரில் எப்படி போச்சோ அந்த மாதிரி போயிடும், அப்படி தான் உண்மையிலே இருக்குது. ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், சும்மா ஒரு லெக்சராக சொல்லிட்டேன், இல்லை ஐயா சொல்லிட்டாரு புக்கில் படிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்து அந்த சும்மா அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அது ஒரு மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பட் அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த புரிதலை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும், அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே செக் பண்ணி என்னோடய மனசு எப்படி வேலை செய்யுது, இல்லை நிஜமாகவே இவர் சொல்கிறது சரியா அப்படின்ற விஷயந்தான். அதாவது சிம்பிள் விஷயந்தான், இருந்தாலுமே புக்கில் என்ன எதிர்க்கோ அதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ண முடியாது. நம்ம அவர் சொல்கிறது சரியா எனக்கு அப்படி தான் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஒரு வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா. சும்மா நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல, அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது தான் அந்த முடிவுக்கு நீங்களே வரும்போது தான் அப்போ தான் அதை ஃப்ரீயாக விடுவீங்க, அந்த இயக்கம் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டி அது வரைக்கும் எதையோ ஒரு திருப்பியும் இந்த புரிதலையும் வந்து ஒரு இலக்காக்கி இந்த புரிதலை எப்படியாவது நான் பர்ஃபெக்டாக அடைஞ்சிடணும், புரிதலில் நான் அடைஞ்சு அதில் 100 மார்க் வாங்கிடணுன்ற மாதிரி திருப்பியும் அதை ஒரு இலக்காக வச்சு அதையே திருப்பியும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த விஷயத்தை நானே உள்ளே புரிஞ்சு நானே அந்த முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு. இப்போ சூரியன் இருக்கா இல்லையானா நான் போய் யாரையும் கேட்க தேவையில்லை, நானே ஒரு தடவை போய் பார்த்துட்டேன்னா ஆமாம் இங்கே தான் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு நானே சொல்லிடலாம், அதுவும் புக்கெல்லாம் படித்து பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற மனசு தானே, 30 வருஷமாக 40 வருஷமாக 50 வருஷமாக இருந்த மனசு தானே, அதை நானே புரிஞ்சுக்கிறேன். இது எதுக்கு நான் எதுக்கு புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு போய் டெய்லி க்வெஸ்சன் கேட்டு கால் பண்ணி இது எப்படியா ஒர்க் பண்ணோம், இது எப்படியா என்ன பிரச்சனையா, இது எப்படி டீல் பண்ணணும், நான் எதுக்கு கேட்கணும், எனக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்கிச்சுன்னா அப்புறம் நானே டீல் பண்ணிக்கலாமே. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் பார்க்குறோம். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதை நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இப்போ வந்து என் கையில் வந்து ஒரு பொக்கிஷம் விலையுறுந்த பொருள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் 2 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாலும் நான் விடமாட்டேன், இல்லை இல்லை அவர் சொல்கிறாரு ஆனாலும் எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லி பொருளாச்சு, இது எப்படி கீழே விட முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம வாயில் சொல்ல மாட்டோம், ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் கீழே போட வேண்டியது தான், கரெக்ட் கரெக்ட் கீழே போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கோம். ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் கருத்து என்னென்னா, இல்லை இல்லை ஏதோ காஸ்ட்லியான பொருள் இது எப்படி கீழே போட முடியும் அப்படின்னு மனசு வரல நம்மளுக்கு. பட் இது வந்து குப்பை தான் அப்படின்னு நம்மளே திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து லெக்சர்லாம் கொடுக்கவே தேவையில்லை, ஓ குப்பையாக வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கீழே போட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து யாருமே சொல்லித்தர தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, அங்கே என்ன பிரச்சனை எப்படி நடக்குதுன்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை, புக்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கீழே போட்டுருவீங்க. முயற்சியை கீழே போடுறது தான் இங்கே பிரச்சனை, முயற்சி தான் பிரச்சனையே. முயற்சியை கீழே போட்டோம்னா அது பாட்டுக்கு தன்னால் இயங்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒழுங்காக ஓடிட்டுருக்கிற விஷயத்தை நம்ம பிடிச்சி என்னவோ பண்ணி அதை குழப்பி கிழப்பி அதில் போய் பிரச்சனையை கிளப்பி இது சின்ன பிரச்சனையாக வந்து பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக ஆக்கிறதே நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னாவே போதும். ஓகே, இதை எப்படி பார்க்குறது, நம்ம இப்போ லெக்சராக பேசிட்டோம், இது எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நடைமுறை ஒரு ப்ரொசீஜர்
நான் இப்படி தான் பார்த்தேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆராய்ச்சி மாதிரி எப்படி ஒரு சயின்ஸ் லேப்பில் போய் ஆராய்ச்சி பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுக்கு லாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இப்போ அந்த டோருக்கு எப்படி போகணுன்னா நேராக 10 அடி போங்க, இங்கே ரைட்டில் ஒரு 5 அடி திரும்புங்க அப்படின்னு சொன்னால் அந்த டோர் வரும், கை வச்சிங்கன்னா திறந்தீங்கன்னா வெளில போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்கிறேன் இல்லையா. ஸ்டெப் 1 10 ஃபீட் மேலே நேராக போங்க, ஸ்டெப் 2 இன்னொரு 5 ஃபீட் ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லாஜிக்கல் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் பார்க்கலாம். சரி, இப்போ